வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆடி பௌர்ணமி, ஸோ அந்த பூஜை தான் இந்த விலாகில் பார்க்க போகிறேன். ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரேக்கில் இருந்தேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, பேசினாலே காஃப் வரா போல் இருந்தது. ஸோ அதனால தான் என்னோடய யூடியூப் பேஜ்லேயும் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த விலாக் வந்து போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆல்சோ இன்றைக்கி சண்டேயாக இருக்குது, எனக்கு இந்த வேல் மாறல் பூஜையும் வந்து அதோடையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து உங்களை திரும்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சண்டே நான் வந்து வராகியம்மன் பூஜை பண்ணுவேன். ஸோ அந்த அபிஷேகத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். அப்படியே வந்து வேலுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணி சத்யநாராயணாக்கும், எங்கள் அதில் யூஸ்வலாகவே சத்யநாராயண பூஜை ரொம்ப கிராண்டாக நடக்கும். அப்பா இருக்கிறச்ச பௌர்ணமினாலே ரொம்ப விசேஷமாக, ரொம்ப அப்படி ஒரு அலங்காரத்தோடு ஏதோ ஒரு பெரிய நாள் கிழமை மாதிரி நடக்கும். நான் அவ்வளோலாம் கிராண்டாக பண்ணலை, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பண்ணியிருக்கேன். இந்த ஆடி மாதனாலே ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும், ஏன்னா நான் இந்தியா போவேன், அங்கே எல்லா நாள் கிழமையும் அங்கே பண்ணுவோம். பட் இந்த தடவை தெரியல போக முடியுமா என்ன அப்படின்னு. ஸோ அண்டு எனக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிருந்தேன். அண்டு நிறைய பேர் பர்சனலாக மெசேஜஸ்லாம் அமைச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அது எல்லாத்துக்குமே. ஸோ ஐ வில் பி பேக் சூன் அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே நமக்கு சுவாமி கும்பிட்றச்ச நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நமக்கு வந்து அம்பாலும் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அழகாக அபிஷேகத்தை பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அலங்காரம் பண்ணலாம், இல்லை உங்கள் அதில் வந்து விக்கிரகமே இல்லைனாலும் வெறும் விளக்குலையே நீங்கள் வந்து அம்பாள் ஆவாகனம் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாள். நான் வந்து எனக்கு என்னென்னா, என்ன தான் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து கைவிட மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போவுமே உண்டு. ஸோ அதை வச்சுருந்தான் வந்து இது எல்லாமே பண்ணுறதே, அப்படி தான் பண்ணிகிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து நம்ம எல்லாரையுமே சொல்கிறேன், எல்லாருக்கும் வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அது வந்து நமக்கு டெஸ்டிங் டைம்ஸ் தான். ஸோ அப்படி தான். அண்ட் நிறைய பேர் எங்கிட்டக்கு அந்த வேல்மாறல் பூஜை, வேல் பூஜையோட வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருந்த போது நிறைய ரெஸ்பான்ஸ் அதுக்கு வந்தது, எப்படி அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு. அது ஒரு டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் சீக்கிரமாக. இவ்வளோ தூரம் என்னால் பேச முடியறதே எனக்கு பெரிய விஷயம் இப்போது, பரவாயில்ல, அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த அலங்காரம் அபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 108 வராகி போற்றி யூஸ்வலாக சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணுவேன். அந்த 108 வராகி போற்றியும் நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் அதையே வந்து ஃபாலோ பண்ணி இதர் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம், இல்லைனா உங்கள் அதில் உங்களுக்கு புஷ்பம் கிடச்சதுன்னா புஷ்பத்தோடு வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நான் வந்து குட்டி குட்டியாக வந்து சில்வரில் வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சுட்டுருக்கேன், அதிலையும் வச்சு பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் அம்பாள் ஏற்றுப்பா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செக் பண்ணுங்கோ, நான் அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த 108 அஷ்டோத்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அதை சொல்ல சொல்ல உங்களுக்கே வந்து பைஹார்ட் கூட ஆகிடும், அவ்வளோ ஒரு ஈஸியாக தமிழில் தான் இருக்கும் அந்த 108. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சொல்லலாம்.
அப்படி வந்து அது கஷ்டமாக இருந்தாலும் வெறும் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்துன்னு அந்த காயத்ரி மந்திரத்தை கூட சொல்லலாம். 108 தடவை அதுவும் நான் வந்து முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், நிறையா வராகியம்மன் வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் அதே மாதிரி வேலுக்கும் வந்து அர்ச்சனை பண்ணினேன், சத்யநாராயணாக்கும் எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனைகளை பண்ணினேன். பண்ணிவிட்டும் எப்போவுமே சத்யநாராயண பூஜைக்கு வந்து இந்த வெள்ளை கேசரி பண்ணுவாள், இந்த கலர் பொடி போடாமல் இந்த ரவா கேசரி தான், ஆனால் வந்து ஒயிட் கேசரியாக பண்ணுவாள். எங்கள் அம்மா யூஸ்வலாக இதுவும் அந்த ஒரு கோதுமை மாவில் ஒரு உருண்டை ஒன்று பண்ணுவாள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ரெண்டு தான் நைவேத்தியம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது. ஸோ அது தான் நான் இன்றைக்கி பண்ணினேன் நைவேத்தியத்துக்கு. பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்றைக்கி நடந்த பூஜை. வேல்மாரலும் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு என்னோடய யூஸ்வலாக நான் அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டோ, அனுமஞ்சாலை சா படித்து முடிச்சுட்டோ, இப்போ நைவேத்தியம் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு. அண்ட் இன்றைக்கி குரு பூர்ணிமா வேறு, ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் வந்து குரு அஷ்டகம், பாபாவுக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள், பாபாவோட ஸ்லோகங்கள்லாம் படித்து எல்லாம் படித்து முடித்தாச்சு. இப்போ எல்லாருக்கும் வந்து தீபாவதியும் காமிச்சாச்சு. நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு லைக் போடுங்கோ. என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டமான வீடியோஸ் நிறையா நான் வந்து இதில் கொடுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம்.